வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கற்கண்டு. கற்கண்டுனா இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகைகளை கற்றுக்கொள்வோம் வாருங்கள். தமிழ் இலக்கணம் என்றால் என்ன? ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும். தமிழ் இலக்கணத்தின் பழமையான நூல் தொல்காப்பியம், நன்னூல் ஆகியவை உள்ளன. நன்னூலில் கூறப்பட்டுள்ள இலக்கண விதிகளை பற்றி நாம் இப்பாட வேளையில் கற்றுக்கொள்வோம். தமிழ் இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எழுத்து, எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என ஐந்து வகையாக பிரிக்கலாம். எழுத்து என்று எடுத்துட்டோம்னா ஒளி வடிவம், வரி வடிவம் என்று இரு வகைகளாக உள்ளன. உயிர் எழுத்துக்களினுடைய பிறப்பு எப்படி இருக்கும்னா, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். வாயை திறத்தல் அ ஆ என்பது, உதடுகளை விரித்தல் இ ஈ, உதடுகளை குவித்தல் உ ஊ வரிசைகளை சொல்லலாம். இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12. அவை இரு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. குறில், நெடில். குறியெழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய ஐந்தும் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அடுத்ததாக மெய்யெழுத்துக்களை பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் 18. இக்கட்டோ இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடியது மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. வல்லினம் கசல தவிர இக்கு இச்சு இட்டு, இத்து இப்பு இற்று. மெல்லினம் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையின எழுத்துக்கள் இர், இல்லு, இவ், இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு ஆகியவை மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. இக்கட்டு இன்ன அது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. அடுத்தது உயிர் மெய்யெழுத்துக்கள் 216. காட்டு நவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இரு வகையாக உயிர்மெய் எழுத்துக்கள் பிரிக்கப்படுகின்றன. உயிர்மெய் குறில் மெய்யெழுத்து 18, உயிர் 5, உயிர் குறில் 5. இவை பெருக்கினா 90 எழுத்துக்கள் வரும். இவை உயிர்மெய் குறில். உயிர்மெய் நெடில் என்பது 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், 7 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் ஆகிய 126 எழுத்துக்கள் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் என பிரிக்கப்படுகிறது. இது உயிர்மெய். உயிர்மெய் 216 காட்டு நவ் வரைக்கும் இருக்கும். உயிர்மை குரில், உயிர்மை நெடில். உயிர்மை குரில 90 எழுத்துக்கள், உயிர்மை நெடில 126 எழுத்துக்கள் இருக்கின்றது. அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து என்று சொல்வது முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணிமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரமும் மாத்திரை என்ற அளவை குறிக்கின்றது. இதுல குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை என்று கூறப்படுகிறது. இந்த பாடவேளையில் விரிவாக வீடியோக்கள் மூலமாக பின்னாடி விவரிச்சிருக்கிற நீங்க பார்க்கலாம். ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் 1 கற்கண்டு. கற்கண்டு என்றால் இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து. எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பான காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல்.
வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ. உயிர் எழுத்துக்கள் குறில் நெடில் என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் என்றும் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் எனவும் அழைக்கப்படுகிறது. குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ. உயிர் நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. எழுத்துக்கள் 18 இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இள்ளு, இவ்வு, இள்ளு, இள்ளு, இற்று, இன்னு. எழுத்துக்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் வன்மையாக ஒலிக்கக்கூடியது. மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கக்கூடியது. இடையின எழுத்துக்கள் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டதாக ஒலிக்கும். வல்லின மெய்யெழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இடையின மெய் எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையின எழுத்துக்கள் ஈ, இர், இல், இவ், இள், இல். உயிர் மெய் எழுத்துக்கள் ஒரு மெய் எழுத்துடன் ஓர் உயிர் எழுத்து சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆகும். எடுத்துக்காட்டாக இக்கு கூட்டல் ஆ, கா. இக் என்பது மெய் எழுத்து, ஆ என்ற உயிரெழுத்துடன் புணரும்போது கா என்ற உயிர்மெய் எழுத்து தோன்றியது. உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 உள்ளன. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படுத்தலாம். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உயிர் எழுத்து உயிர் குறில் இருக்கிறதல்லவா, ஆ, இ, உ, ஏ, ஓ. இத்துடன் மெய் 18 புணர்ந்து உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 90 உள்ளன. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் என்பது உயிர் நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்ற 7 எழுத்துக்களுடன் மெய் 18 புணர்ந்து 126 எழுத்துக்கள் உள்ளன. ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒழிக்க கால அளவு அரை மாத்திரை. இன்றைய காணொளியில் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகைகளை கற்றுக்கொண்டோம். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள நாலு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்க ரெடி, கற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இருங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம்.